ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தள்ளுவண்டி கடை சட்னி தாங்க. ரொம்ப பிடிக்குங்க இந்த தண்ணி சட்னி, எல்லாருக்குமே பிடிக்கும். இதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இதுக்கு பெருசாக எந்த பொருளும் இல்லைங்க, வெங்காயம் இருந்தாலே போதும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்த்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கிறேங்க. 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா சின்ன ஜீரகம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு தேவையில்லைங்க, வெறும் உளுத்தம்பருப்பு மட்டும் போதும். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு கருகக்கூடாது. அதுக்கு முன்னுள்ள ஸ்டேஜ்லேயே இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகும்போதே உளுத்தம்பருப்புலேயே வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா 2 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருந்தீங்க, உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடவே 4 கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் நான் சேர்த்துருந்தேங்க. இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. வெங்காயம் சேர்க்கும்போது கொஞ்சம் இனிப்பாக இருக்குமே நினைக்கலாங்க, ஆனால் அதுக்கு டேஸ்ட்டு பேலன்ஸ் ஆகிறதுக்காக தாங்க மீதி பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். மெயின் பொருளே வந்து வெங்காயம் தாங்க. கடைகள்லாம் பார்த்திங்கன்னா தக்காளி அந்தளவுக்கு சேர்க்க மாட்டாங்க. அதுவும் இப்போ இருக்கிற ஸ்டேஜில் கண்டிப்பாக தக்காளியே கிடையாதுங்க. தக்காளி இல்லாமல் தான் செய்வாங்க. தக்காளி வெலை ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த ஸ்டேஜில் இந்த சட்னி எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அன்றாட சமையலில் பார்த்திங்கன்னா தினமும் ஏதாவது ஒரு சட்னி இருக்குங்க. தக்காளி இல்லாமல் சமைக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆனால் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி தாங்க இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், தக்காளி எதுவுமே சேர்க்கல, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த வெங்காயம் பாருங்கள் நல்ல ஒரு ப்ரௌன் கலர் ஆகிருக்குது. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த வெங்காயம் வதங்கின்னு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா நம்ம காரத்துக்காக நான் வந்து இன்றைக்கி தனி மிளகாய்த்தூள் தாங்க சேர்க்க போகிறேன். மிளகாய்க்கு பதிலாக இந்த மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூனுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரியே சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூனுக்கு தனியாத்தூளும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சேர்க்கும்போது ஸ்டவ்வை மட்டும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போடுங்க, அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. அதே மாதிரி டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸில் அந்தளவுக்கு புளியும் சேர்த்துக்கலாங்க. புளியையும் பார்த்தீங்கன்னா கொட்டைகள் எதுவும் இல்லாமல் இதை மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக அரைப்படும். கொட்டைகள் இருந்ததுனால் மிக்ஸி ஜாரில் பிளைடு அடிப்படுங்க, அதனால் அது இல்லாமல் சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த சட்னி சேர்த்துக்கு ரொம்ப டைம் எல்லாம் இல்லைங்க, ஜஸ்ட் 1-5 நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். இட்லி தோசை ஏதாவது செய்யும்போது ஒரு பக்கம் இதை வதக்கி எடுத்துட்டோன்னா இதை அரைக்கிற டைமுக்குள்ளேயே நம்ம தோசையும் ஊற்றி முடிச்சிடலாங்க. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டால் போதுங்க. இது கூடயே நடுவில் வந்து நான் 4 பல் அளவுக்கு பூண்டும் சேர்த்து பூண்டு வந்து ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா ஆற வச்சிடலாங்க, நல்லா ஃபைனாக ஆறிடுச்சுங்க. இதை வந்து நான் அப்படியே நான் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். நான் இந்த பொரியத்தில் எதென்ன என்னென்ன காட்டணும் அதை மட்டும்தாங்க சேர்த்துருக்கேன், எக்ஸ்ட்ரா எதுவுமே சேர்க்கல. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேங்க. நம்ம வீட்டில் நார்மலாக டீ குடிக்கிற அளவுக்கு டம்ளர் தண்ணி சேதா சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துருக்கேங்க. பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சது அப்படியே இருக்கட்டுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாங்க. அதே கடாயை அப்படியே நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க, ஏன்னா அதிலேயே வந்து நம்ம எல்லாமே வதக்கியிருக்கோம். அதோட ஃப்ளேவர் அப்படியே இருக்குங்க. அதிலேயே 2 டேபிள் ஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூனுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து தாளிச்சுக்கலாங்க. தாளிதம் நல்லா பொரிஞ்ச பிறகு அரைச்சி வச்சிருந்த சட்னியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூடவே உங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அந்த தண்ணியே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் 2 கொத்தளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க. கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துருந்துங்க. கடைங்களில் வெங்காய சட்னி எப்படி இருக்குமோ அதே ஸ்டைலில் வந்திருக்கு. கடைங்களில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தாங்க இருக்கும். இந்த தண்ணி சட்னியாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே 1/4 டீஸ்பூனுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம்லாம் கொதிக்க விட வேணாங்க, ஜஸ்ட்டு 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுட்டாலே போதும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரியே சேர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இது தண்ணி சட்னியாக செஞ்சுருங்க. இது தாராளமாக 5-6 பேர் வரைக்கும் ஊற்றி சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லியெல்லாம் தொட்டு சாப்பிட மாட்டோங்க, நல்லா பிசைஞ்சு தான் சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த சட்னி தண்ணியாக தாங்க இருக்கும். அவ்வளவுதான், ஒரு கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேங்க. ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ணிக்கல ஒரு பவுல்லையே டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன்.
இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குங்க, கலர்ஃபுல்லாக இருக்குது. தக்காளியோட டேஸ்ட்டு நமக்கு அப்படியே இந்த புளி போட்டு பேலன்ஸ் பண்ணியிருக்கோங்க. அவ்வளோதான், தக்காளி இல்லைன்ற கவலையே இல்லைங்க. தக்காளி விலை அதிகம்னு நினைக்கவே வேணாம். இந்த ஒரு ரெசிபி இருந்தால் போதும், சூப்பராக இட்லி தோசை காலையில் முடிச்சிடலாங்க. அதே மாதிரி உப்புமா கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபினே சொல்லலாங்க. ரொம்ப செலவும் கிடையாதுங்க. வீட்டில் வெங்காயம் எப்போவுமே இருக்கும், வெங்காயம் வச்சு நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோ சிம்பிளாக தான் நாங்கள் என்ன ரெசிபி தாங்க. இந்த ரெசிபிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி தோசை தாங்க வச்சுருந்தேன். தோசைக்கு இந்த சட்னி தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ரெண்டு தோசை இல்லைங்க, எக்ஸ்ட்ராவே ரெண்டு தோசை வச்சு சாப்பிட்ற அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி இந்த ரெசிபி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நான் சொன்ன மெத்தில் நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வருதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நம்மளுடைய உணவே அமுதன் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.